சக்தி மிகு சந்தியாக பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும் கடவுள் தமது தூயகத்தில் உரைக்கின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கின்ற கடவுளை அவர்களுக்கு வலிமையையும் மன திடத்தையும் அளிப்பார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஆலங்குடியார் வீடு செல்வராஜ் உடல் நலத்திற்காகவும் குடும்ப நிம்மதிக்காகவும் மற்றும் சந்தியாகப்பருக்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பாக்யவதி தங்கவேல், பினி, அஜிதா தேவி குடும்ப நலனுக்காகவும் உடல் நலத்துக்காகவும் சந்தியாகப்பருக்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கேசவன், சாந்தி, அங்கமுத்து உடல் நலத்துக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கோட்டுக்காரர் வீடு எலிசபெத் கருத்துப்படி ஜஸ்டின் குமார், எலிசபெத் உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் ஜெரோம், ஜெஸ்ஸி, ஜெசிந்தா, ஜெஸ்ஸின், ஜாய் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்படி கருத்துக்களோடு நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே ஒரு புதையலை மையமாக வைத்தும் மேலும் விளையந்த ஒரு முத்தை கருத்தில் வைத்தும் ஆண்டவர் நம்மை இறையாட்சிக்கு வரவிருக்கின்ற இறையாட்சிக்கு நம்மையே தயார் செய்ய அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவருடைய மதிப்பீடுகளை உணர்ந்தவர்களாக அவருடைய வருகைக்காக இறையாட்சிக்காக நம்மையே தயார் செய்ய வரம் வேண்டி இறைவனிடத்திலே இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அதற்காக முயற்சி செய்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவியை சேர்த்துக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இத்திருப்பலியை எங்களுடைய நாக்பூர் மாகாண தலைவர் இல்லத்திலே பணியாற்றி கொண்டிருந்த கார்டனர் அலோயிஷியஸ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால்
உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பழங்களை இரண்டையும் தம் கையில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததை கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினார். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களோடு பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளைகளாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டு கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காடு எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேசி செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகி ஆண்டவரே கூறியவர். நம் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். பல்லவி. தம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர். தம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள். அவரது பெயரால் மஞ்சாடுவோர்கள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மஞ்சாடினார். அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். பல்லவி. கடவுளாகி ஆண்டவரே தூயவர். தம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவருக்கு தந்த நியமங்களையும் கடைப்பிடித்தார்கள். பல்லவி. நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரதை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும்.
ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே எமக்கு புகழ். ஆண்டவரை அனைத்து நிர்வாணி வாழ்த்து பெறுவீராக. ஏனெனிலும் இது வல்லமையில் நாங்கள் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவையும் மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கு அப்பமாக மாறும். இறைவனின் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நிர்வாணி வாழ்த்து பெறுவீராக. ஏனெனிலும் இது வல்லமையில் நாங்கள் ரஸ்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரஸ்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவனிடம் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே தாழ்மையான மனம் நொறுங்கிலும் பிள்ளைகளை ஏற்றிலும் ஆண்டவரே நாங்கள் என்றும் பின் கொடுக்கின்ற சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானிய பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனை கேட்டதாக மடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றலும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மரநிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படிலின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மனமும் மதுமாட்சியால் இருந்துள்ளனர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். தந்தையே, இந்த திருப்பலில் ஒப்புக் கொடுத்த அனைத்து குடும்பங்களுக்காகவும் விடமன்ற ஆடுகின்றோம். நாங்கள் ஒப்புக் கொடுத்த அனைத்து ஆன்மாக்களையும் கண்பாரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவல புனித சந்தியாகப்பர், மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்கு பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே, கிறிஸ்துவின் நித்திய வாழ்வளிப்பதாக.
என் உயிரை ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிச்சு. இறைவனுக்கு நன்றி.